தெரியல போல் இருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. மர தமிழே தெரியுதுப்பா. எங்க அங்க அங்க எதப்பா சொல்றியே இல்லாம மழுங்கி போய் மட்டமல்லாக்க கிடக்குதே, அந்த மலையை நீ சாண பிடிக்கணும். எங்க ஊரை சுத்தி காட்டுறதுதான் இது பிளானு. ஹைவேக்கு இந்த பக்கம் வந்துட்டோம் நாங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஹைவே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். மையம் அதுக்குள்ளேயே நம்ம இயற்கை காட்சி பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் ஏறிட்டாரு ஏறிட்டாரு ஏறிட்டு இருக்காரு ஏறிட்டாரு ஹைவேஸை கேப்சர் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹைவேஸ் கிலோமீட்டர் தான் நாங்கள் போகிற டெஸ்டினேஷன். சுகர் மில்லுக்கான டெஸ்டினேஷனுக்கு இப்போ ரீச் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா தான் அது கீழ்முருகைன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா. பார்த்தீங்கன்னா சுகர் ப்ரொடியூஸ் பண்ணுற ஏரியா. ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். இதுதான் ஆறாம் மாதம் இருக்குது. இப்போ போய் அது காட்டினா நல்லாயிருக்கும். மீன் கிடைக்கும் அதை பார்த்துக்கலாம். சம காடு வேலூருக்கான சரௌண்டிங் ஃபுல்லாகவே இங்கே தான் சுகர் சப்ளை ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்போல்லாம். இப்போது என்ன கணக்கு மட்டும் புரியல. ஆக்சுவலி பெங்களூர் ஹைவேஸில் தான் இருக்குது. என்ன தெரியுதுன்னு எங்களுக்கு தெரியல. வெளியோட்டமா
பெரிய சுகர் மில் அவ்வளோதானாங்க. அது முடிச்சு போலகுது ஏரியாவில் இருக்கிற ஃபுல் சுகர் கேனும் இங்கே தான் சப்ளை. ஓகே, வண்டியை திருப்பிக்கலான்னு நினைக்கிறேன். டெஸ்டினேஷனை ரீச் ஆகிட்டோம், இப்போ உள்ளே போயின்ட்டுருக்கோம். அது பார்த்தீங்கன்னா ஃபுல் லாக்டவுனு, எந்த கடைகளும் இல்லை, ஒன்றும் கிடையாது. போயின்னுக்குறோம். ரயில்வே ட்ராக் வருதுன்னு சொல்லியிருக்காங்க, அந்த ரயில்வே ட்ராக் எங்கே வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஆளுங்களே நடமாடல, கடைகள் ஃபுல்லாகவே க்ளோஸு, வேறு வழி கிடையாது லாக்டவுனுன்றதுனால. எல்லாரும் மாஸ்க் போட தான் சுற்றுறாங்க, அந்தளவுக்கு பயத்தில் இருக்கிறாங்க எல்லாருமே. உட்காந்துக்கிறான் முக்காவாசி பேர் கூட மாஸ்க் போட்டுன்னு தான் உட்காந்துக்கிறாங்க ஊர் உள்ளே. ரைட்டு, நம்மளும் போவோம். கோக்கனட்டை பார்த்ததே இல்லையா, அதை கூட அங்கே வரோம். ஹோட்டல் வர மூடி இருக்கு. ஆக்சுவலி இது வந்து ஒரு பார்க் இருக்குது, வெத்தலை தோட்டம். பார்த்தீங்கன்னா வெத்தலை ப்ரொடியூஷன் வழி இருக்கா, ஆனால் வண்டி போகாதுன்னு சொல்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா சவுக்கு மரத்தை தோப்பில் தான் வெத்தலே சர்ச்சு. இது ஆக்சுவலி கீழ்முருகை சர்ச்சுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு பெரிய சர்ச்சு, ஆக்சுவலி சின்ன சர்ச்சுக்கு பக்கத்தில் தான் இப்போ கட்டியிருக்காங்க பெரிய சர்ச்சு. இப்போ இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக்கு கிட்ட போகுது. ஆமாம், ரயில்வே ட்ராக் தந்திருக்கா முடியுதுக்கான்னு தெரியல. அதில் நம்ம துரஷ்டம், ரயில்வே ட்ராக் மூடி இருக்கு, வேறு வழி ட்ரெயினை பார்த்துட்டு தான் போனோமா, இல்லை ட்ரெயின் ட்ராக் அடியில் போவாங்க ஒன்றுமே தெரில. நாங்கள் எப்போ பண்ணிருக்கீங்க, ட்ரெயினை பார்த்துட்டு தான் போகலாமா? சரி, ட்ரெயினை பார்த்துட்டே போகலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பிளான்ல இருக்கிறாங்க. சரி ரைட், ஓகே. ட்ரெயின் வர்றதை ஷூட் பண்ணுறோம். ஆக்சுவலி இது ஒரு பெரிய ட்ரெயின்லாம் கிடையாது, சும்மா ஒரு இன்ஜினோ ஏதோ கூட ரெண்டு மூணு தான் வருது. கம் ட்ரையல் ரன் தான் போலகுது, ஆமா சும்மா ட்ரையல் தான் போலகுது. பேசஞ்சர் கிடையாது ட்ரெயின், இது ஆக்சுவலி முடிஞ்சிச்சு. இன்னொரு ட்ரெயின் வருதா, இன்னொரு வருதா கம்மிங், இன்னொரு ட்ரெயின் வருதா. வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ட்ரெயின் வருதா வரலையான்னு சொல்லிட்டு. இந்த பக்கம்பா, ஹிந்திலாம் பேசுறாரு. என்னங்க, இன்னொரு ட்ரெயின் காட்ட போறீங்களா? இப்ப காட்ட போறேன், வரப்போகுது வரப்போகுது, ரெடியா இருங்க. ட்ரெயின் வருதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ட்ரெயின் வர சவுண்டு கேட்டுட்டு இருக்கு. எந்த பக்கம் ட்ரெயின் வருது? ஓகே, வர சவுண்ட்லாம் கேட்குது. நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணியே நிற்போம். என்ன வண்டி வருது? அவங்களாம் பல வண்டிகளை பார்த்தோங்கடா. ஓகே, அது வருதுப்பா. நம்ம தலைவர் வடிவேல் சொல்கிற மாதிரி லிஸ்ட்டு பெருசாக போயிட்டுருக்குன்ற மாதிரி இந்த வீடியோவும் ரொம்ப பெருசாக போயிட்டுருக்குங்க நண்பர்களே. இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்களான்னா, இந்த வீடியோட செகண்ட் பார்ட் மட்டும்தான் இது. இந்த வீடியோவோட தேர்ட் பார்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே பாட்டிலோட சேனல் லிங்க் தரேன், அதில் போய் தேர்ட் பார்ட் பாருங்கள். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது